எல்லாருமே வந்து ஷேர்லி அக்கா 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்க்ளைன்ல வச்சு கொஞ்ச நேரம் போனோடனே உங்க காலில் வந்து வலி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணன் தான் வந்து நீ ஃபிட்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு சின்ன பொண்ணுங்க சேர்த்து விட்டது அண்ணன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பண்ண எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் லாஸ்ட் நம்ம போட்ட வீடியோ சிசிடிவி கேமரா அன்பாக்சிங்கில் அந்த ரெண்டு கேமராவுக்கும் காம்படிஷன் வச்சதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ கேமரா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. அண்ட் அந்த கேமராவுக்குமே நெகட்டிவாக யாருமே சொல்ல, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேமராவுமே ரேட்டுக்கு ஏற்ற வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க, கரெக்டாக பண்ணுது. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து அந்த ஹோம் டூர் அன்றைக்கி வந்து த்ரெட்மில் வந்து காமிச்சிட்டேன், அதை ஃபுல்லாக காட்டில் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயோ இருக்கட்டும் எனக்கு மெயில் வரைக்கும் நிறைய பேர் அமைச்சாங்க, ப்ரோ இன்றைக்கி நீங்கள் அந்த ஃபிட்னஸ் வீடியோ போட போகிறீங்க, நான் அன்பாக்சிங் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து த்ரெட்மில் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இந்த த்ரெட்மில் வாங்கலாம், நல்லா இருந்துச்சு. நான் இதோடய அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிசீவ் ஆச்சு, அது வாங்கின அன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட வேணான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நம்மளோட வெயிட்லாம் தாங்குதா அப்படின்னு பார்க்கணும்ல, ஏன்னா அதில் யூசரோட வெயிட் வந்து மேக்ஸிமம் 90 kgs தான் போட்டிருந்தாங்க. இதில் ஸ்பீடாக இருக்கட்டும் இதெல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 1.5 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் அதோட அசம்பிளிங்லாம் பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு அன்பாக்சிங் தான் இருக்கும். அண்ட் அதோட ஃபிட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸில் முடிச்சிடலாம், அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ஸோ அதான் பார்க்க போறீங்க, வாங்க உள்ள போகலாம். இங்கே இதில் ஒன்றும் டெஸ்டிங்லாம் ஒன்றும் புது விதமானது கிடையாது. நீ வந்து தலைகீழ நடக்கணும் கையால, வாய்ப்பே இல்ல. ஏய் அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி, வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல. டெய்லி வந்து மாட்டிக்கிற நீ. ஆமா ஆமா, ரொம்பவே சிம்பிளான ஒரு அசம்பிளிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த த்ரெட்மில் கூட என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட சின்ன சின்ன டூல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து அதோட ஆயில், த்ரெட்மில்லோட லூப்ரிகன்ட் ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு கேபிள், நம்ம சாங்ஸ் இன்கேஸ் நம்ம ஃபோன்லேருந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா டிஆர்எஸ்லேருந்து டிஆர்எஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சேஃப்டி கிளிப் கொடுத்துருக்காங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பண்ணதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாப் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாப் இது. ஸோ இவ்வளோ தான் வந்து பாக்ஸில் உங்களுக்கு கூட கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வீல்ஸுமே கொடுத்துருக்காங்க, நீ இன்கேஸ் இதை மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் மூவ் பண்ணிடலாம். அதுக்கான வீல்ஸ் இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்டோட ஸ்க்ரூஸ் மட்டும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடலாம். மொத்தம் ஒரு 3 ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணி முடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்க்ரூஸ், அதுக்கான ஆலன் கீஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இவங்களே அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேலே இப்போ வந்து நம்ம டைப் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். கீழே வந்து ஃபஸ்ட் நம்ம அந்த வீல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வீல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான், அவ்வளோதான். லெஃப்ட்னு அவங்க கிளியராக அந்த இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ரைட், ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை டைப் பண்ணிடலாம் நல்லா. நெக்ஸ்ட் ஒன், ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கான இந்த நாப் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த நாப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த நாப் வந்து நம்ம ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறனா ஓரளவுக்கு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி ஓரளவுக்கு டைட் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட த்ரெட்மில் ஃபோல்ட் பண்ணி ஒரு கார்னரில் வைக்கணும்னா இது திருப்பி நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ரிமூவ் பண்ணி இந்த பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸை வந்து நீங்கள் மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு மேலே வந்துடும், இந்த ஸ்க்ரூஸ் வந்துடும். திருப்பி இதே போட்டு நீங்கள் டைட் பண்ணி வச்சுலாம். அது இன்னும் கொண்டாத்துல உங்களுக்கு நான் காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார்ஸ் வச்சுருக்காங்க, ரெண்டு சைட்லேயுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துடலாம். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் ரைட் சைடில் மியூசிக் இன்கேஸ் உங்களோட ஃபோன்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணால் அதுக்காக ஆக்ஸ் இன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டியாக அழகான ஒரு டிஸ்பிளே இருக்குது, அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்ச நேரம் காட்டும், அப்புறம் டிஸ்டன்ஸ் காட்டும், அதுக்கப்புறம் ஸ்பீட், அண்ட் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா பல்ஸ் காட்டும், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலரிஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இதுக்கு தான் அந்த டிஸ்பிளே வச்சிருக்காங்க. அண்ட் இதில் இருக்க ஹார்ட் பட்டன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஒரு பட்டன், அப்புறம் மோட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண ரெண்டு பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, வந்து 3, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா 6 போகும், நெக்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் டேரெக்டாக 9 ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மியூசிக் இன்கேஸ் நீங்கள் ப்ளே பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட வால்யூம் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பட்டன், ஏன்னா ப்ளே அண்ட் பாஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்குது. இந்த ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேண்டல்லையுமே உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாட்ச் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதாவது இது வந்து மேக்னெட் மாதிரி இருக்கும், நீங்கள் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுச்சுங்க. இதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்களோட த்ரெட்மில் ஆன் ஆகும். ஆன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த கிளிப் மட்டும் எடுத்து உங்களோட ட்ரெஸ்ஸில் நீங்கள் மாட்டி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்லிப் ஆகி கீழே இருக்கிற டைம் வந்து ஜஸ்ட் இந்த மேக்னெட் வந்து அதுலேருந்து எடுத்துருவோம்ல, ஸோ எதில் வந்த உடனே உங்களுக்கு வந்து மோட்டர் ஸ்டாப் ஆகிடும், ஒரு சடன் பிரேக் அடித்த மாதிரி எடுக்கும். இப்போ காட்டணும் பாருங்க, ஸோ பாருங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 9 அது ரன் ஆக ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் வந்து ஸ்டாம்ப் பண்ணி வாக் பண்ண ஆரம்பிக்கணும். நான் யூஸ்வலாக இப்போ ஒரு இல்லை ஒரு 1.5 வீக்ஸாக யூஸ் பண்ணுற ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து 3 ஸ்பீடில் வச்சுருப்பேன், அண்ட் அது வந்து நார்மல் ஒரு வாக்கிங் ஸ்பீட், ரொம்ப பெரிய ஸ்பீட் கிடையாது. நம்ம நார்மலாக ரோட்டில் ஒரு நம்ம கேஷுவலாக நடந்து போனோன்னா என்ன ஸ்பீடாக அதான் வந்து 3, அண்ட் அதுக்கப்புறம் நான் வைக்கிற ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நடப்பேன் வாக்கிங். ஆக்சுவலாக 6 வந்து கொஞ்சம் பேர் ஜாக் பண்ணுவாங்கள்ல, ஜாக் பண்ணுறதுக்கான ஸ்பீட் அது, நான் வந்து 6 வச்சு நடப்பேன். ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு வாக் கொடுக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது டைரெக்டாக வந்து ரெகுலேட்டர் தான் நம்ம 6 ஜம்ப் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து 6 ஸ்பீட். இந்த ஸ்பீட் தான் நார்மலாக நீங்கள் வாக் போயிட்டே இருக்கலாம், இல்லைனா ஒரு ஜாக். கொஞ்ச நேரம் தான் ரன்னிங் போனேன், அதுக்கு எப்படி ஆகிட்டேன். ஓகே, அண்ட் இந்த த்ரெட்மில்ல நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்டி ஸ்லிப் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க இந்த பெல்ட்டில். ஸோ அதனால் நீங்கள் ஷூஸ் போட்டு ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்லிப்பரியாக இருக்காது. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து த்ரெட்மில்ல போகும்போது ஷூஸ் போட்டு நீங்கள் வாக்கிங்காக இருக்கட்டும் ரன்னிங் போகிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிற 10-15 மினிட்ஸ் அந்த யூஸ் பண்ணுற டைமில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது அந்த பெல்ட்டோடு சேர்த்து. இப்போ நீங்கள் வந்து ஷூஸ் போடாமல் நடந்தீங்கன்னா உங்கள் காலில் வந்து ஒரு சூடு தெரிகிற மாதிரி இருக்கும், அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அதனால் எப்போவுமே த்ரெட்மில் யூஸ் பண்ணும்போது ஷூஸோடு ஓடுறது ரொம்பவே நல்லது. அமேசானில் பெஸ்ட் செல்லிங் ஒரு த்ரெட்மில் இதை போட்டிருந்தாங்க, ஸோ அதனால தான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் த்ரெட்மில் வந்து சம ஒர்த்து, நம்ம ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த் வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்க ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்மில்ல யூஸ் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன வீடு ஒரு 2 BHK 1 BHK தான் இருக்குது, இந்த மாதிரி ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்பவே பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபோல்டு பண்ணியே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே வச்சிடலாம், இத்தனோண்டு ஸ்பேஸில் நம்ம வந்து ஒரு த்ரெட்மில் வைக்க முடியும். ஸோ இப்போ அதான் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். இங்கே இருக்க அந்த ஸ்க்ரூஸ் மட்டும் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த நாப் மட்டும் லூஸ் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கீழே இந்த நாப் போகிறதுக்கான இன்னொரு ஸ்லாட் இருக்கும். ஸோ இது வந்து சேஃப்டிக்காக தான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நம்ம பண்ணி முடிச்சிடலாம். மூவ் பண்ணுறதுக்குமே வந்து தூக்கிலாம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக டில் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு ரோலர் இருக்குது, அண்ட் டில் பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு சிப்பலாம் அவ்வளோதான்.
ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் தான், ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் உங்களுக்கு வந்து ஆக்குப்பை பண்ணுது. நீங்கள் ஸ்டோர் ரூமில் கூட வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 3 steps ஆஃப் இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு, ஸோ இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இன்க்ளைன் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் த்ரெட்மில்ல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ்ஸிங் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் இப்போ 30,000 இருக்கட்டும், 35,000 அந்த மாதிரி த்ரெட்மில் வாங்கினா கொஞ்சம் பெருசா இருக்கும், அது கொஞ்சம் வாக்கிங்க்குமே பெரிய ஸ்பேஸா இருக்கும், அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளைனேஷன் உங்களுக்கு வந்து பின்னாடி 3 steps கொடுத்துருக்காங்கல்ல, ரொம்ப சின்னதாக அது இவ்வளோதான் வந்து இன்க்ளைனே ஆகும் அது. பட் நம்ம அந்த ஒரு 30,000 அந்த மிஷின் பார்க்கறோம்ல, 30,000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இன்க்ளைனேஷன் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு வந்து அது ஒரு லிஃப்ட் ஆகும், அது நீங்கள் ஒரு மலை ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்லாண்டிங், இந்த அளவுக்கு ஸ்லாண்டிங் ஆகிடும். ஸோ நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 20 minutes வாக் போகிறவங்க இன்க்ளைனில் வச்சு கொஞ்ச நேரம் போனோடனே உங்களுக்கு காலில் வந்து வலி தெரிய ஆரம்பிச்சிடும். 5 minutes அந்த ஒரு நம்ம ஒரு மலை ஏறுறதுக்கான ஒரு ஃபீல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்பவே கஷ்டம் இன்க்ளைனில் பண்ணுறது, அண்ட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட் அது. இதெல்லாம் வந்து நான் எப்போ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2010 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜிம்மில் தான் இருப்போம். ஏன்னா அது காலேஜ் டேஸு, காலேஜ் ஸ்டார்டிங்கில் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வேலையும் கிடையாது, ஃபுல்லாக எடிட்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணிருப்பேன். அப்போ என்னோட அண்ணன் தான் வந்து நீ ஃபிட்னஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னை ஜிம்முக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது என் அண்ணன் தான். அப்போ வந்து என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மேனுவல் ஜிம் தான், எப்படி சொல்கிறது, செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்காது, மேனுவல் ஜிம் தான் அது. அங்கே போய் பண்ணிட்டுருப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் சில எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் வாங்குவேன் எல்லாம் அப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது அந்த அந்த டைம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. எப்படி சொல்கிறாங்க, போகிறதே வந்து ஜிம்முக்கு போயிட்டு 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று வைக்கணும், அதுதான் பெருசாக எங்களை மோட்டிவேட்டே பண்ணோம். அந்த 2010 ஃபோட்டோஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கேன் நான், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு சில ஃபிட்னஸ் வீடியோஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வேணும்னா கண்டிப்பாக கீழே எனக்கு வந்து 90 kgக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த த்ரெட்மில் வந்து சூட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2.5 horsepower தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன மோட்டர். அதை சொல்கிறேன், அந்த 90 kg வெயிட்டுக்கு ஒரு ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த horsepower கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ ரன் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 kilometers per hour தான் வந்து இந்த மோட்டரோட மேக்ஸிமம் ஸ்பீட். இப்போ மேஜரான அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க மோட்டரில் மட்டும். ஸோ மோட்டரில் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஹார்ட் ரேட் மானிட்டரும் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. நம்ம கண்டினியூஸாக வந்து ரன்னிங் போகும்போது நம்மளுக்கே தெரியும்ல நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அதையும் வைக்கும் போது உங்களுக்கு நார்மலாக காட்டுது, ஒரு 70-76 தான் காட்டுது. பட் கொஞ்ச நேரத்துலேயே அதில் நீங்கள் வைக்கும் போது ஒரு 1 minute எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்ட் ரேட் வந்து இதாகுது அப்படின்றத கரெக்டாகவே மானிட்டர் பண்ணுது. ஓரளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணணும்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ற ஷர்லிக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்காக ஷூ வாங்கினது என்ன, ஒருத்தர் போட்டு சமையா இருக்கும் அது பாக்குறதுக்கு. இன்னைக்கு வந்து முதல் முறையா, அதாவது டான்சிங் இதுலயே வந்து முதல் முறையா பரதநாட்டியம் கடையை வந்து நம்ம வந்து த்ரெட்மில்ல பார்க்கணும். அதை வந்து ஷேர்லி அக்கா, அவங்களுக்கு பரதநாட்டியம் ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது, பட் அவங்க அந்த த்ரெட்மில்ல வாக்கு போகிறது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பரதநாட்டியம் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அது வந்து நல்லா இருக்கும். அதை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க, எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. வாங்கினதுக்கு அப்பவே என்ன கீழே தள்ளி விட்டீங்கல்ல, நான் அதனால போக மாட்டேன். அந்த சம ஃபன்னா இருந்துச்சு இல்லை, அது இன்னைக்குமே நடக்கும். அது உங்களுக்கு ஃபன் வேணாம் அப்படின்றவங்க வீடியோ இப்பயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபன் வேணும், சிரிக்கணும் எனக்கு, இன்னைக்கு நான் வந்து டே எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு, லாஸ்ட்டாக நான் சிரிச்சுட்டு தான் போனோம் அப்படின்றவங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீ வந்து அவனும் இப்போ நடந்து அவனும் மேடம் அந்த த்ரெட்மில்ல நடக்கணும் மேடம், அது ஓடுறதுக்கு இல்லை இப்போ. ஏய் என்ன பண்ற,
சைடுல நின்னுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற? பஸ்ல ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறிய. 1, 2, 3 டபுள். ஏய், ஒரு த்ரெட்மில்ல கூட உனக்கு நடக்க தெரியாது. போச்சு த்ரெட்மில் போச்சு. ஷனி சத்தியமா குழந்தை கூட நடக்கும் அந்த த்ரெட்மில்ல. அவன் நடக்கிறான், ஐச குட்டி நடக்கிறான் அழகா. கடவுளே, ஏய் எத்துல நடக்காத, ஃப்ரண்ட்ல நட. அதெல்லாம் அப்படி நடக்கூடாது, த்ரீல வச்சு நடக்கணும். ஆக்சுவலா ஒரு குழந்தை கூட வந்து நார்மலா போகும் தெரியுமா? கொஞ்சம் கேஷுவலா நல்ல சரி ஜாலியா இல்ல இல்ல கீழே விழ மாட்டேன். நீ நான் கையேன எடு, கையெடு, அந்த கையெடு. ஐயோ கடவுளே, வாக் எப்படி இருந்துச்சு? நடந்துட்டு இருக்காரு இப்போ.